அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சாச்சு. ப்ரைவேட் கோச்சிங் சென்டரை கீ வச்சு நீங்கள் அப்ராக்சிமேட் மார்க் வந்திருக்கும், பட் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இருந்தாலும் நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், இந்த வருஷம் கிடைக்காதான், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுமா, அதே மாதிரி மெயின்டைன் ஆகுமா, நமக்கு கவர்மெண்ட் கோட்டாலயா சீட்டு கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்குமா, இப்படிங்கிற ஆர்வம் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் இருக்குங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமானா எதை பேஸ் பண்ணியிருக்கு, கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி பேஸ் பண்ணி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்ட தரமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9363443685 இரவு 9 முதல் 10 வரைக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். ஒருவேளை ப்ரீமியம் ஆஃப் கைடன்ஸும் இருக்குது. மை செல்ஃப் அண்ட் மை டாட்டர் கோயிங் டு கம்ப்ளீட் MBBS ஸோ 1 மந்தில் MBBS முடிக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இல்லை ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணாலும் ஒவ்வொருத்தர் ஃபோன் கால் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் செப்பரேட் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஃபிசிக்கல் மோடாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களை மீட் பண்ணிவிட்டும் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபோன் மூலமாக கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கைடன்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், ஆன்லைன் எல்லாமே. ஸோ இதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம், செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கிடையாதுங்க, ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், ஃபீஸ் டீடைல்ஸ், ஃபீஸ் ரீஃபண்டு, ஸோ நிறைய ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறோம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கேன், கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலுங்க. கண்டிப்பாக ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். எந்த கட் ஆஃப் அதிகமாகும், அது MBBS அட்மிஷன் கட் ஆஃப் அதிகமாகுமா, இல்லை நமக்கு எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் அதிகமாகுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா மாணவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பயாலஜி கொஸ்டின் வாஸ் ஈஸி, எல்லாருக்குமே பொதுவாக ஈஸி அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் இருக்குது. ஸோ எல்லாருமே மாடரேட்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் பொதுவாக இருக்குங்க இது வரைக்கும் கேட்ட வரைக்கும். இப்போ ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் ஈஸி, கெமிஸ்ட்ரி மாடரேட், ஃபிசிக்ஸ் டஃப் அப்படிங்கிறப்போ ஓவராலாக ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம். மாடரேட் டு ஈஸி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லெவல், மாடரேட்லேருந்து ஈஸி லெவலை நோக்கி மூவ் ஆகுது. அப்போ கட் ஆஃப் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகலாம். என்ன காரணம், பயாலஜி ஈஸிங்கிறதுலாம். பட் இதில் எந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுனா, ஸோ அட்மிஷன் கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஓசி பிசி அந்த மாதிரி கேட்டகரி கட் ஆஃப் நம்ம டீட்டெயிலாக ஒன்றுமே ஃபீட்பேக் எடுத்து பார்க்கலாங்க. பட் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ மினிமம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 106 மார்க்கு, 107, 136 ஃபார் ஓசி கேட்டகரி, ஓபிசிக்கு 107, இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கட் ஆஃப், பாசிங் மினிமம் கட் ஆஃப், அது நீட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு 10 மார்க் அது இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, பயாலஜி இஸ் ஈஸி. இப்போ இந்த 136ங்கிறது மேபி 145 கூட ஆகலாம். ஸோ இந்த 107 அப்படிங்கிறது 115 அந்த மாதிரி கூட போகலாம், அல்லது 116 போகலாம், 120 வரைக்கும் நமக்கு போகிற வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன காரணம், எல்லாருமே பயாலஜி மார்க் ஈஸிங்கிறதுனால இந்த எலிஜிபிள் மார்க் 40% பார்க்கும்போது மாணவர்கள் மார்க் வாங்கியிருப்பாங்க. இந்த 45th percentile, 50th percentile இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கட் ஆஃப், நீட் பாசிங் மினிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. பட் அட்மிஷன் கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரி பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கட் ஆஃப் ஆல் இண்டியா லெவல்லையும் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்லையும் கட் ஆஃப் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அட்மிஷன் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் மார்ஜினலாக அட்மிஷன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நிறைய வீடியோஸ்கள் பதிவு பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.